வணக்கம் நேயர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு, சொந்த கட்சி நிர்வாகி மீதே கல் எறியும் அமைச்சர். அமைச்சர் நாசர் இருந்த கல் திமுக தொண்டர் மீதா, ஸ்டாலின் அரசு மீதா? ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறாரா அமைச்சர் நாசர்? இந்த தலைப்பிற்கு பொருத்தமான ஒரு படத்தொகுப்பை முதல்ல பார்க்கலாம். அமைச்சர்களோ அரசியல் பிரமுகர்களோ ஏதாவது வில்லங்கத்தில் மாட்டிக்கொண்டதாக செய்தி வெளியானால் அது வட மாநிலங்களாக இருக்கும் என்று கடந்து சென்று கொண்டிருந்த தமிழகத்தில், நாங்கள் வட மாநிலங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சிகள். சீட்டுக்கட்டில் ஒரு ஜோக்கர் இருந்தால் பரவாயில்லை, எல்லாமே ஜோக்கராக இருந்தால் எப்படி என்பது போலத்தான் இந்த ஆட்சியில் அமைச்சர்களின் செயல்பாடு இருந்து வருகிறது. அதிலும் பால்வளத்துறை அமைச்சரான நாசர் தனது துறை குறித்தான செய்திகளில் இடம் பிடிப்பதை விட சர்ச்சைகளை கிளப்புவதிலேயே முதலிடம் பிடித்து வருகிறார். திமுக அரசின் பால் விலை ஏற்றத்திற்கு மத்திய அரசின் ஜிஎஸ்டி விலைதான் காரணம் என்று அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிய அமைச்சர் நாசர் இன்று சொந்த கட்சிக்காரர் மீது பொது இடத்தில் வைத்து கல் எறிந்து அடுத்த சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய சென்றவர் தான் வந்தும் நாற்காலி எடுத்து வராத கட்சி நிர்வாகி மீது கோபத்தில் கல்லை தூக்கி வீசியுள்ளார். அமைச்சர் நாசர் கல் எறிந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக, நாசர் மட்டும்தானா இப்படி, திமுக அமைச்சரவையே அப்படித்தான் என்று சொல்லப்படுவதை நாம் கடந்து சென்று விட முடியாது. திமுகவின் மூத்த அமைச்சர்கள் முதல் நிர்வாகிகள் வரை பலரும் அவ்வப்போது அரங்கேற்றும் நிகழ்வுகள் பொதுமக்களை முகம் சுளிக்க வைப்பதாகவே உள்ளது. திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்த ஜமீன்தார்கள் போல நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் சாடியிருக்கிறார். நாசர் மட்டுமல்ல, பொன்முடி, கே என் நேரு, KKSSR ராமச்சந்திரன் என்று திமுக அமைச்சர்களின் அணுகுமுறைகளும் செயல்களும் திமுகவின் அடாவடிகளை அம்பலப்படுத்தவே செய்கிறது. இப்படி நாள்தோறும் திமுகவினரின் அடாவடிகள் அதிகரித்து வருவதை திமுக தலைமையால் கட்டுப்படுத்த முடியவில்லையா? ஸ்டாலினை மீறி அமைச்சர்கள் செயல்படுகிறார்களா? திமுக ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளதா? அமைச்சர்களின் செயலால் ஸ்டாலின் உறக்கம் கெடுகிறதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல். திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமைகளை உலகிற்கே பறைசாற்றும் வகையிலும், அறிஞர் அண்ணாவினுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற கோட்பாடுகளுக்கு கட்டியம் சேர்க்கும் வகையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அமைச்சர் நாசர் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகியை கல்லை கொண்டு, அதாவது இருக்கை எடுத்து வரவில்லை என்பதற்காக கல்லை கொண்டு எறிந்திருக்கிறார். அமைச்சர் நாசர் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை மிகச்சிறப்பாக முழுமையாக வெற்றிகரமாக அனைவரும் மெச்சும்படியாக செய்யக்கூடியவர், அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர் அமைச்சர் நாசர் என்று பெருமை பொங்க பேசியிருக்கிறார். திமுகவினுடைய அமைச்சர்கள் இதுபோன்ற சிக்கல்களில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. கடந்த 20 மாதங்களில் இதுபோன்ற பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன, விமர்சனங்களும் வந்திருக்கின்றன. ஆனால் முதல் முறை வரும்போதே அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதுபோன்ற விஷயங்கள் இனி நடைபெறாமல் இருக்க கவனம் செலுத்தியது என்ன என்ற கேள்விக்கு பதில் கொடுத்திருந்தால் நிச்சயம் இதுபோன்ற விஷயங்கள் அமைச்சர் பெருமக்கள் இதுபோன்ற விஷயங்களில் அதாவது இதுபோன்ற விஷயங்களில் அவர்கள் ஈடுபடுவது குறைந்திருக்கும். ஒரு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையே கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறாரா, அல்லது அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்களா என்கின்ற பல கேள்விகள் எழுகிறது. இது எந்த சூழலில் நடந்தது? இது ஒரு விளையாட்டாக நடைபெற்றதா என்றால் அமைச்சரவை விளையாட்டாகத்தான் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகிறது. வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுடைய பார்வையில் இந்த சம்பவத்திற்கான விஷயங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன கேட்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜமீலா மேடம் வணக்கம். திமுக ஆதரவாளர் ஜி ஜி சிவா அவர்கள் சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் சார் வணக்கம். புரட்சி தமிழகம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம். முதல்ல ஜமீலா மேடம், இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிரிப்பலைகள் அந்த காணொலி காட்சியில் நிறைய இருந்தது, நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? முதல்ல கடுமையான கண்டனத்தை முதற்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு தகுதியே இல்லாதவரெல்லாம் அமைச்சராக இருக்கிறார் என்பதை தான் நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அமைச்சர்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டும். பொதுவெளியில் அதுவும்
சுயமரியாதை இயக்கம், சமூக நீதி, திராவிட மாடல், இதெல்லாம் மாறுதட்டி கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருப்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, முதல்ல குற்றம் சாட்டக்கூடிய நபர் வந்து தமிழக முதல்வரை தான் நான் சொல்வேன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். தலைவருக்கான தலைமை பண்பு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கவே நடக்காது. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, நிறுவனத்திற்கு கீழே இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு வேலையை செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு தூக்கம் போகுதுன்னு சொல்லி இப்போ பொதுக்குழுவில் பேசுகிறதுனால அது குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா குறையலை. நேற்றை வரைக்கும் அது வந்து தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கல்ச்சர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இது வாடிக்கையாக நடக்கிறதா நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் வன்முறை, இந்த மாதிரியான செயல்களில் அவங்க எப்போதும் ஈடுபடுவார்கள். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நமக்கு இருக்கிறதுனால இவங்க கல்லேறியறதா இருந்தாலும் சரி, நாற்காலியை தூக்கி போட்டு உடைக்கிறதா இருந்தாலும் சரி, மிதிக்கிறதா இருந்தாலும் சரி, உதைக்கிறதாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு பொது விலைக்கு வந்துடுது. அதனால் திணறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் சமூக நீதி பேசுகிற இவர்கள் இடத்துல தான் உண்மையான சமூக நீதி இல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்களும் ஆரம்பத்தில் காண்பித்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். KKSSR என்ன பண்ணார் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து உட்கார வச்சு நின்றுட்டு பேசிட்டு இவர் உட்காந்துட்டு மமதியோடு இருந்தார் இல்லையா, அந்த நரிக்குறவர்கள் இஷ்யூவில். அதில் ஒரு தனித்தொகுதி எம்பி நின்னார், தென்காசி எம்பி நின்னார், அவரும் ஒரு தனித்தொகுதியை சேர்ந்தவர், ஒரு ஷெட்யூல் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அவரையும் நிற்க வச்சு பேசின ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரையும் நம்ம பார்த்தோம். இந்த தலையில் அடிக்கிறார் பாருங்க, அடிச்சுட்டு இல்லை இல்லை நான் எனக்கு சொந்தக்காரவங்க ஒரு பெண் அடிக்கிறாரு, அதே KKSSR அவர் அடிக்கிறது, ஒரு தடவை அடிக்கிறாரு, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவங்க எங்கள் சொந்தக்கார பொண்ணு அப்படின்றது. KN நேரு பயங்கரமாக அடித்தார், கோமாவே அடித்தார், பயங்கர கோமாவே அடித்தார். நான் ஓசின்னு வாங்க, பொன்முடி கேட்கவே வேண்டாம் அவருடைய இது, வாயை திறந்தா. ஸோ இவங்களுடைய வன்முறை கலாச்சாரத்தை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நீங்க திமுக இப்படித்தான் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம், அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக இப்படித்தான் அப்படிங்கறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? திமுக இப்படித்தான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். மக்களுக்கு கொஞ்சம் மறந்து போயிருந்தாங்க. 10 ஆண்டு காலம் இவர்களுடைய சேட்டைகள் வெளியில தெரியல. ஏன்னா இவங்க அதிகாரத்திற்கு வரவில்லை. இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் ஆட்சின்ற ஒரு பொறுப்பு வந்தா இவங்க இன்னமும் அதே கீழ்த்தரமான செயல்களைத்தான் இவர்கள் செய்வார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். மக்கள் வெளிச்சமா பார்த்துட்டு இருக்காங்க, மீடியாக்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க, ஆனா டிஜிட்டல் மீடியாக்களை இன்னைக்கு விலைக்கு வாங்க முடியல. அங்கங்கே ஒரு சில உண்மை சம்பவங்கள் நடக்கிறத தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதனால் வெளியில் வருது. இதை நம்ம பார்க்குறோம். இந்த கல் எடுத்து எறிகிறாரு, எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான அந்த கோபத்தை பார்த்தீங்களா? அதில் தன்னுடைய கோபத்தை எவ்வளவு தூரத்துக்கு அவர் கடுமையாக அது அவர் வந்து காமிக்கிறாரு. எத்தனை கேமரா இருந்திருக்கும், எத்தனை அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, திமுக தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க, மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு முடியாது. இவர் மீது என்ன துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம்? ஒரு முதலமைச்சராக அவர் ஒரு அமைச்சருக்கான ஒரு பண்பு அவர்கிட்ட இல்லை, இதுக்கே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாமே. ஆனால் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆதரித்து கொண்டு முதலமைச்சர் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. யாரு தான் கேள்வி கேட்கறது இவங்கள? இது வந்து ரொம்ப மோசமான அணுகுமுறை. இதுவே தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் மக்கள் புரட்சியாக வெடித்து ஒரு நாள் இவர்களை மக்களே வெளியே அனுப்புற வேண்டிய காலம் கூட வரலாம். சரி, ஏப்பன் மூர்த்தி சார், ஒரு சாதாரண இருக்கை கொண்டு வருவதற்கு ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக இருக்கலாம், நம்ம அனுமானிக்கலாம், இப்படித்தான் நடந்திருக்கும். அந்த இருக்கைக்கே கல்லெடுத்து அடிக்கிறவர் நாளைக்கு ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு இருக்கைக்காகவோ இல்லை ஒரு மாண்புமிகு பதவிக்கான இருக்கைக்காகவோ ஒரு பிரச்சனை எழுந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்ற கேள்வி எழுகிறது. இந்த சம்பவத்தில் உங்களுடைய பார்வையில் என்ன பதில்? சார், அவர் சாதாரண ஒரு தொண்டர், அதுவும் திமுக தொண்டர். யார் சொல்றீங்க? நாசர் சார் சொல்றீங்களா? நாசர் இல்லை, அவர் கல்லை வீசினவர்.
சார், ஒரே ஒரு ஒரு சின்ன இடையூறு. அந்த திமுக தொண்டருக்காகவும் பேசக்கூடிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு சார். அவரும் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவரை வந்து கல்லெடுத்து எரியறதுக்கு ஓங்க கூடாது சார், அது தவறு சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பியூட்டி பார்லரு, பிரியாணி கடை இதில் சண்டை வச்சாங்க, பாக்ஸிங்லாம் பண்ணாங்க. எங்கள் தேர்தலில் ஜெயித்த பிறகு கவர்னர்கிட்டே சண்டைக்கு போகிறான். என்ன சொல்கிறார் ஆர்எஸ் பாரதி, இன்றைக்கு சட்டசபையில் பேசிவிட்டு ஓடி இருக்கிறார், கொஞ்சம் கண்சாடை காட்டியிருந்தால் வீட்டுக்கு போயிருக்க முடியுமா? கையில் கிடைச்சதா, எது கையில் கிடைக்கிதோ தூக்கி அடிடான்னா அடிச்சுட்டு போயினே இருப்போம். சேகர் பாபு மாதிரி நிறைய சேகர் பாபுகள் இருக்கிறாங்க. மத்திய அரசின் பிரதிநிதி, தமிழ்நாட்டை கண்காணிக்கிற அதிகாரி அவர், அவருக்கே இந்த நிலைன்னா அப்புறம் சாதாரண மக்கள் திமுக தொண்டர்களுக்கு என்ன நிலை இருக்கும்? இது வந்து இவங்க, இது புதுசு இல்லைங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், பொதுமக்களோ இல்லை வேறு கட்சியை சேர்ந்தவரோ இல்லையா சார், அது திமுக தொண்டர் சார், உங்க ஆள் தானே சார், உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய சார், உங்களுக்காக போஸ்ட் விட்டுருக்கான், குழி தோன்றான், உங்களுக்கு சேர் எடுத்துட்டு வரான் சார். அவனை அவனை போய் நீங்க ஏன் அடிமை ஆட்சியதா சொல்றீங்க? ஏன் நான் எனக்கு ஆண்டையா நான் அடிக்கிறேன், கவர்னரே நான் அடிக்க போறேன், என் அடிமையை நான் அடிக்கிறேன். ஆமா, நாங்க நினைச்சிருந்தா கொலை பண்ணா கூட போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது, சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கவர்னர் சொல்றோம், ஒரு இந்திய அரசின் பிரதிநிதியை சொல்றோம். அப்படி இருக்கும்போது இவெல்லாம் ஏமாத்துறேன் சார். தொண்டெல்லாம் இப்போ என்னத்துக்கு? நாங்கள் வந்து தேர்தலுக்கு சாராயம் கொடுப்போம், காசு கொடுப்போம், வாங்கினியா எங்களுக்கு போய் வேலை செஞ்சியா, எதிர்கட்சிக்காரன் எதனா போஸ்ட் சொன்னா அவனை கீழ்க்க சொன்னமா கீழ்ச்சியா, அவனை திட்டினியா, அதோட நிப்பாட்டு சார். இவங்க வந்து அளவுக்கு அதிகமான இவங்க, இந்த ஒரு ஊர் நாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த ரேடியோ வாங்கினோம்னா ஒரு ஸ்டேஷனில் பாடிக்கிட்டே இருக்குமா, அதை இப்படியும் அப்படியும் திருப்பி வாங்கலாம், அது எங்கன்னா ஒரு ரிப்பேர் ஆகிட்டு நின்ற பிறகு மேலே வச்சுருவானோம். அந்த மாதிரி பத்தாண்டுகள் கழித்து இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த போதை இருக்குது, அந்த பதவி போதை பத்தாண்டு இவர்கள் அடக்கி வைக்கப்பட்டது. இப்போ யார் மேலே காட்டுறதுன்னே இவங்களுக்கு தெரியல சார். முதல்வர் சொல்கிறாரு, நான் வந்து இரவு படுத்துட்டு காலையில் என்னால் நிம்மதியாக எந்திரிக்க முடியல, அமைச்சர்கள் என்ன செய்வீங்களோ, பொறுப்பாளர்கள் என்ன செய்வீங்களோ அப்படின்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, மூன்றாவது கண் உங்களே வாட்ச் பண்ணினே இருக்குன்னு சொல்கிறாரு சார். அவர் பேசிக்கொண்டு இருந்த போதே இரண்டு சீனியர் அமைச்சர்கள் எப்படி நெக்கலாக சிரித்தாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ திமுக அமைச்சர்களும் கண்ட்ரோலில் இல்லை, முதல்வர் அவர்களின் குடும்பமும் அவர் கண்ட்ரோலில் இல்லை. முதல்வர் திமுக பொறுப்பாளர்களே சொல்கிறாங்க, தமிழகத்தில் இருக்க அதிகாரிகள் எங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ யாருமே கண்ட்ரோலில் இல்லாத, யாருமே உன்னோட கண்ட்ரோலில் இல்லை, அப்போ நீங்கள் யாருக்கு தான் முதல்வர், என்ன தான் உங்கள் பணி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து தொடர்ந்து வருது சார், டிஆர் பால்லேருந்து, தயாநிதியிலேருந்து, ஆர்எஸ் பாரிலேருந்து, கண்ணப்பன்லேருந்து சார். ஒரு கண்ணப்பன் ஒரு பிடிஓ, இன்னும் ரிட்டையர்ட் ஆக போகிறார், இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆவார். அவர் ஆட்சி அவரோட பதவி காலத்தில் அவெல்லாம் படிச்சுட்டு ஒரு நிர்வாகத்துக்கு வந்தவங்க. அவர் எவ்வளவு அமைச்சரை பார்த்துருப்பார், நான் நினச்சா உன்னை தொலைச்சிருவேன், என்ன வார்த்தை இது, இன்னும் நீலாம் நான் பேட்டர் அப்படிங்களா? இன்னும் என்ன இப்போ சட்டசபையில் சொன்ன மாதிரி எங்ககிட்ட 1000 சேகர் பாபு இருக்காங்க, கண்ணை கட்டினா போதும். அப்போ இது என்னது, இது ரவுடிசமா என்னது, என்னதான் சார் ஆடுறீங்க, இது இதுக்கு ஒரு வரைமுறை இருக்கா, இது இப்படி தறிகட்டு ஓடுறீங்களா, என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் பெருசாக பெரிய மெஜாரிட்டிலாம் ஜெயிச்சிடல, ஒரு 3-5, அது கூட வந்து அதிமுக ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், இப்படின்னு ஏமாற்றி வாங்கின ஓட்டு தான் அந்த ஓட்டு. இந்த ஓட்டை வாங்கினே நீங்கள் இப்படி இருக்கு சார், இவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க சார், அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம வர முடியாது, நம்ம வந்து நம்ம முகச்சாயம்லாம் வெளுத்து போச்சு, இந்த திராவிட மாடல் ஆட்சி அது என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இவர்கள் யாரையும் கட்டுப்படுத்துகிற நிலைமையில் இவர் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் இல்லை. இன்றைக்கு வந்து தமிழகத்தில் 4-5 முதல்வர் இருக்காங்க, இவர் சும்மா யாராலும் கேள்விப்பட்டோம், 5 தான் இப்போ ஒருத்தவங்க போட்டியில் வந்திருக்காங்க, அவங்கள வந்து டெல்லியில் வச்சுருந்தாங்க, அவங்களும் போதும் போதும் இல்லை நாங்களாம் ஒதுங்க முடியாது அப்படின்னு அவங்களும் இப்போ வந்துருக்கிறதா தான் செய்தி வருது. அப்போ எந்த கண்ட்ரோலும் இல்லை, யாராவது எழுதி கொடுத்தா அதை போய் துண்டு சீட்டை வச்சு படிக்கிறது, எதையாவது சொல்கிறது, தலைவிதியை இவங்களை வச்சு. நம்ம தமிழ்நாடு முதன்மை மாநிலம் சார், பல விஷயங்களில் முன்னணியில் இருக்குது, நிர்வாகத்தினுடைய பிரதிபலனாக தானே அது வந்திருக்கு. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, அதனுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய கோலோச்சுவதனுடைய ரிசல்ட் தானே அது? யார் இவங்களா சொல்லுவாங்க சார், இவங்களா வந்து நாங்கள் வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதலீடு அதிகமாக வந்திருக்கோன்னு சொன்னாங்க, அதுக்கு புள்ளி விவரம்லாம் வந்தது. எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து இது சமூக நீதி மாடல்ன்றாங்க, எந்த ஒரு அரசு பொறுப்புகளையும் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எவ்வளவோ வந்து தமிழருக்கார் சார், ஒன்றும் இல்லை சார், குடமுழுக்கு வந்து தமிழையும் சமஸ்கிருதத்தையும் நடத்தணும்னு கோர்ட்டு உத்தரவாகி போச்சு, ஒரு நீதிமன்றம் உத்தரவிடுது. ஒவ்வொரு தடவையும் கோயில்களில் போய்
குடமுழுக்கு பண்ணுறபோது இந்த ஆர்டரை காமிச்சா புதுசாக இதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறது ஒரு இது 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 நிர்வாகத்தில் ஏதாவது இருக்கா சார்? எங்கே பார்த்தாலும் அடிச்சு சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரம் வந்தாலும் ஒரு வாத்தியார்னா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு எச்எம்னா ஒரு மரியாதை இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே அவினாசி பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை கொட்டுறான் ஸ்கூல் உள்ள, அந்த பசங்க போய் க்ளீன் பண்ணுது, அந்த பசங்க கேட்டவுடனே அவன் சாக்கடை தண்ணி அள்ளி ஊற்றுறான். உடனே இந்த அவர் அந்த பசங்க வந்து யார்கிட்ட சொல்லும்? எச்எம் கிட்ட சொல்லுது. எச்எம்மும் புகார் கொடுக்குறாரு, விசாரணைக்கு வராங்க. உடனே அந்த ஆள் அந்த வார்டு கவுன்சிலரோட கணவர்கிட்ட சொல்லி அவன் குடிச்சிட்டு வந்து அந்த எச்எம்ஐ சட்டையை பிடிச்சி அடிக்கிறான் சார். சார், வாத்தியாருங்கிறது தெய்வத்துக்கு மேலே. அப்போ நீங்கள் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு என்ன தான் நினப்பு? நீங்கள் என்ன இந்த 5 வருஷத்துக்கு ஆளை வந்துருக்கீங்களா, இல்லை 500 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்கிறீங்களா? உங்கள் ஆட்சியை யாருமே ஆட்சியிலே இருந்தாலுமே அதிகாரமே இருந்தாலுமே இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அதுதான் சார், 10 வருஷம் இவர்கள் கைகள் கட்டப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தான். இப்போ அவுத்து விட்ட உடனே எங்கே ஓடுறது, யாரை கடிக்கிறது? இப்போ இந்த பங்களாவெலாம் சிலதெல்லாம் இருக்கும், திடீர்னு கேட்டு திறந்து கூட இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரோட்டில் போகிறவன் வரவன் நிற்கிறவன் கிற்கிறவன் எல்லாருமே இருக்கிறோம். அந்த மாதிரி இவர்கள் வந்து செய்கிறாங்கன்றது தான் சார். ஒரு தடவை அதிமுக ஆட்சியில் அம்மையாருக்கு அடுத்து என் படம் இந்த சைஸில் வரணும், அந்த படம் இந்த சைஸில் வரணும்னு ஒரு குழப்பம் வந்தது. உடனே அந்த அம்மையார் சொன்னாங்க, இது வந்து சில தேவையில்லாத சர்ச்சைகளை உண்டு பண்ணுது, யார் படத்தையும் போடாதீங்க, ஒன்லி என் படம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க சார். ஒரே ஒருத்தர் ஒரு படத்தை போட்டாங்களா? அதுதான் சார் நிர்வாகம், அதுதான் ஆளுமை திறன். இன்றைக்கு வந்து கண்ணப்பன் செய்தது போல, கண்ணப்பன் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு எஸ்சி அதிகாரியை திட்டினதுக்கு இதே நிலைமை அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ நீ வந்து போக்குவரத்து துறையிலேருந்து சமூக நலத்துறைக்கு வந்து பிற்பட்டோர் நலத்துறைக்கு மாத்திரன்னா ஏன் அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? நடவடிக்கை மாற்றியது என்ன நடவடிக்கை? இதில் இலக்கம் மாத்துறதா? அப்போ என்ன அர்த்தம்? எம்எல்ஏ எடுத்துருவியா நீ, பார்த்துருவோமா, என்ன எடுத்தா நீ இருந்துருவியா அப்படின்னு தானே அர்த்தம். இல்லை அதுக்கு வேற ஒரு அர்த்தம் தானே? ஏன் எடுக்கல சார்? இது ஒரு நியாயமாக எடுக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கிற போது சார், இன்றைக்கி இப்போ வந்து இடைத்தேர்தல் வருது ஈரோடில் சார். பொதுவாக அப்பா செத்துட்டா பிள்ளைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க சார். பிள்ளை இறந்துட்டாப்புல, பெண்செல்லாம் இறந்துட்டாப்புல. இன்னும் அந்த நம்ம தமிழ்நாட்டு மரபுப்படி ஒரு 15 நாள் 30 நாள் அந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க, காரியம் தீட்டு. ஒரு நம்ம மட்டும் இல்லை, யார் வீட்டில் இறந்தாங்களோ அவங்க வீட்டில் கூட நான் வயசு ஆட மாட்டாங்க. அவங்க அங்கே பங்காளி இருக்காங்களா, உடன் பங்காளின்னு ஒரு அந்த பங்காளிங்க இருப்பாங்க, அவங்க கூட அந்த நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த கசப்பு தலைன்னு ஒன்று வச்சு அது அன்றைக்கி அவங்க இறந்தவர் வீட்டில் நான்வெஜ் செஞ்ச பிறகு தான் அப்படி ஒரு மரபில் வரோம் நம்ம. சார், செத்து 4-5 நாளில் நான் தான் வேட்பாளர், எனக்கெல்லாம் ஓட்டு போட விரும்பி வரலையா சார்? யார் யார் வச்சது? ரெண்டாவது வந்துட்டு இது மக்கள் பணி, கட்சி பணி, மகேசன் பணியாக ஏற்று அவர் நிர்பந்தத்தின் காரணமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. இவர் யாருமே இல்லை சார். இது நீங்கள் வந்து நம்ம வீட்டில் அப்படி நடந்தால் நீங்கள் அந்த ஸ்டாண்ட்லேருந்து பாருங்கள், இது எங்கேயாவது இப்படி நடக்குமா? இல்லை இல்லை, எனக்கு வந்து முதல்வர் அவர்கள் சொல்லிட்டார். அப்போ ஒரு மகன் இறப்பு கூட இவர்களுக்கு வந்து பதவின்னா அதெல்லாம் இல்லை சார். இவர்கள் பதவிக்காக எதையுமே செய்வாங்க சார். இவங்க கலாச்சாரமே நம்மளையவனும் கேட்குறதுக்கு இல்லை அப்படின்றதால தான் ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஆட்சி வந்து முடிந்த பிறகு திரும்ப வராத நிலை ஏற்படுது. சரி, பொன்வில்சன் சார், இப்போது இந்த நடந்த நிகழ்விலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? கட்டுப்பாட்டில் அவர் யாருமே இல்லை, எந்த அமைச்சர்களுமே முதலமைச்சர்னால கட்டுப்படுத்த முடியாது, கூப்பிட்டு கண்டிக்க முடியாதுன்னு 19வது தூக்கம் வரலன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் நிறைய நிகழ்வுகள் நடந்துருச்சு. இதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை. நிர்வாகத்திலையும் நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஒரு துறையை ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்தா அந்த துறை நல்லபடியாக எந்த குளறுபடிகளும் இல்லாமல் நடக்கணுன்றதுக்காக தான் அமைச்சர்கள் பணிகள் சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக தான் அமைச்சர்கள் அந்த பணியும் அவங்க செய்யறதில்ல. தனிப்பட்ட விமர்சனங்களும் நிறைய புகார்கள் சம்பவங்கள் நடக்குது. இது எதுவுமே கண்டுக்காமல் முதலமைச்சர் இருக்கிறார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்துல் கலாம் வார்த்தையில் சொல்லணுன்னா கனவு காணுங்கள்னு சொன்னார். அதாவது நீ தூங்கும்போது காணுவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவுன்றார். அப்படி தான் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களெல்லாம் என்னன்னா முதலமைச்சர் வந்து தூங்கக்கூடாது. முதலமைச்சராக இருக்கிற ஒரு மனிதர் தூங்கக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இந்த அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி செயல்படுறாங்களோன்ற எண்ணம் வருது. ஏனென்றால் இது திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, ஆனால் நடக்கிறது வந்து ஒரு கேளிக்கை மாடலாகத்தான் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் மாடல் தான். தொடர்ந்து நம்ம நிறைய நேரம் இந்த மாதிரி நம்ம விவாதிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பொருள்களில் மக்களுக்கு வந்து ஒரு அகனி மாடல் தான் இது, அதாவது ஒரு வேதனை தரக்கூடிய மாடல்.
ஏனென்றால் எத்தனையோ எதிர்பார்ப்போடு தான் 10 வருஷம் கழித்து ஸ்டாலின் தலைமையில் கலைஞர் கருணாநிதி இல்லாத சூழ்நிலையை கூட ஸ்டாலின் வந்து நம்மளுக்கு அபரீதமாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து அந்த பிரசாந்த் கிஷோர் ஐடியா பிரகாரம் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளை நம்பி தான் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகளை பற்றி இவங்க எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் வார்த்தையிலேயே சொல்லணுன்னா ஸ்டாலின் வந்து பேரரசராகவும் உதயநிதி சிற்றரசராகவும் இருக்கிறார்கள், அதற்கடுத்து இன்மநிதி வந்தால் கூட நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு அடிமை மனப்பான்மையில் வார்த்தைகளில் அந்த அடிமை மனப்பான்மை இருக்குது அமைச்சர்களுக்கு. ஆனால் செயல்முறையில் முதலமைச்சரையும் மதிக்கலை, மக்களையும் மதிக்கலைன்ற எண்ணம் தான் வருது. ஏனென்றால் நம்ம இப்போ இதெல்லாம் பேசுகிறோம், இந்த சிறுபிள்ளைத்தனமான வேலைகள்லாம் பேசுகிறோம். ஜெயக்குமார் அமைச்சு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வார்த்தையில் சொல்லணும்னா இவர்கள் அலப்பறைகள் தாங்க முடியல அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு முத்தாய்ப்பாக இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அன்பு தான் கேள்வி. ஏனென்றால் இப்போ மத்திய அரசுக்கிட்ட நல்ல திட்டங்களை வாங்கி செய்யணும், தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், தொழிற்சாலைகளை பெருக்க வேண்டும். அதுபோல் இப்போது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாயின்னு பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க, அதை உடனடியாக நிறைவேற்றணும். அதை செய்யல, மக்களுக்கு சொத்து வரியை உயர்த்துறாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க, பால் விலையை உயர்த்துறாங்க, இதெல்லாம் வந்து மக்களுக்கு எதிர்ப்பு ஒரு பெரிய எதிர்ப்பாலையை உருவாக்கி இருக்குதுன்ற எண்ணமே இல்லாமல் இவர்கள் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பகுத்தறிவு கொள்கைன்றாங்க, அதே மாதிரி சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டு தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, சமூக நீதிக்கு எதிராக நடக்கிறாங்க. இன்றைக்கு ஆர்எஸ் பாரதி மேடையில் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீதிமன்றங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கின்ற பதவி வந்து நாங்கள் போட்ட பிச்சைன்றாரு. இது வந்து நீதிமன்றமே சுமோட்டாவாக எடுத்துன்னு இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம், எப்பேற்பட்ட வார்த்தைகள் அது. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனிதர் மீது நடவடிக்கை எடுக்கலை அந்த அரசாங்கம் இல்லைனா அந்த கட்சி அப்படின்னா. இதுதான் தொடர் வினைகள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. மீடியாக்களை பார்த்து சொன்னார், ரெட்லைட் மீடியான்னாரு. ஏன் வரலாறையே திருச்சி சொல்கிறாரு, கூட இருக்கிற தேசிய கட்சி 135 ஆண்டுகால கட்சி காங்கிரஸ் என்ன செய்யுது, காமராஜர் வந்து திமுக தொண்டரை விரலை வெட்டுவேன்னு சொன்னார், அவருக்கு சமாதி கட்டினதே நாங்கள் தான்ற, அது எப்பேற்பட்ட வார்த்தைகள். அப்போ அந்த காமராஜரை பின்பற்றவங்களுக்கு கொஞ்சமாவது உணவு இருக்க வேண்டாமா, அப்போ அந்த அடிமைத்தனத்தை கொஞ்சமாவது விலக்கிட்டு அவங்க நிற்க வேண்டாமா. கவர்னர் அதே மாதிரி தான், கவர்னரை வந்து எந்த அளவுக்கு பேசியிருக்காரு, தமிழ்நாடு என்பதை ஆதரிக்காததால் தமிழ்நாடு என்பதை ஆதரிக்காததால் தான் காமராஜர் இறந்த போது அவருடைய பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு இருந்தது, அவர் எப்படி செயல்பட்டார், எவ்வளவு முத்தாய்ப்பான திட்டங்களை வந்தார், இன்றைக்கு மக்கள் மனதில் நிற்கக்கூடியவர். இன்றைக்கு ராமகிருஷ்ணன் இன்னைக்கு என்ன டேட்டு, மொழிப்போர் தியாகிகளுக்காக 1939 சென்னையில் நடராஜன்றவர் மொழிப்போர் தியாகி சென்னை சிறையில் வந்து இறந்து போனார். கும்பகோணத்தை சேர்ந்த தாளமுத்து சென்னை சிறையில் இறந்து போனார். அவர்கள் 2 பேர் முத்தாய்ப்பாக இருந்தார்கள், 12 பேர் அந்த மொழிக்காக தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு அந்த நினைவு தினம், ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதற்கு இந்த இவர்களெல்லாம் சாவதற்கு காரணமாக யார் இருந்தது தெரியுமா, அன்றைக்கு ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய கல்வி திட்டத்தில் இந்தி திணிப்பு தான், அந்த அரசாணை தான். ஆனால் அந்த ராஜாஜி கூட கூட்டணி வைத்து தான் வெற்றி பெற்றார்கள் இவர்கள் முதல் முதலாக. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இன்றைக்கு. அப்போ என்ன செய்யணும், இப்போ தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றத்தால் காமராஜர் அதை ஏற்காததால் தோற்றாருன்னு வரலாறு சொல்லும்போது காங்கிரஸ் இன்றைக்கு அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்கிற காங்கிரஸ்காரங்க ஓட்டு போடுவாங்களா, இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா, கொஞ்சமாக மனசாட்சி இருக்கிற காமராஜர் உண்மை தொண்டர்கள் ஓட்டு போடுவார்களா, இதற்கு வாய்மூடி மௌனியாக இருக்கலாமா, யுவிகேஎஸ் இளங்கோவன் இதற்கு பேசணுமா இல்லையா. இப்படிதான் தொடர்ந்து இவர்கள் செய்கிறார்கள். பொன்மணி என்ன செய்கிறாரு, மேடையிலே வச்சு ஒரு மாநகராட்சி மன்ற குழு நிலைக்குழு ஒன்றிய குழு தலைவர் தலைவியை வந்து ஏமா நீ எஸ்சி தானே மாறுறாரு, அத்தனை பேர் முன்னாலையும் படம் பிடித்து காட்டுகிறார்கள். இது எப்படி பெரியாரின் கொள்கையா, இது பெரியாரின் மண்ணில் இப்படி பேசலாமா. இது தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமும் நடந்திருக்குது. ஓசி பிரயாணம்ன்றாரு, பஸ் பிரயாணம்ன்றாரு, விழுப்புரம் மாவட்டம் சித்தலிங்கத்தில் அந்த யாரையுமே முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு விசாரணையோ கண்டிப்போ இல்லை ஒரு அறிக்கையோ எதுவுமே இந்த மாதிரி கட்சியை நடந்துக்க கூடாதுன்ற மாதிரியான ஒரு கண்டிப்பான நடவடிக்கை அப்படின்றதே இது வரைக்கும் இல்லைங்களே. எப்படி இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்திலையும் நம்ம இந்த மாதிரி நடவடிக்கை இல்லாத ஒரு தலைமையை நம்ம பார்க்கவே இல்லை. ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட், ஏன்னா முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுத்தால்தான்
நான் என்ன சொல்றேன், உச்சியில இருக்கிற அமைச்சர் மேல உங்க அப்பா கூட இருந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்க தயங்கி நீங்க தூங்காம இருக்க வைக்கிறாங்கன்னு வேதனைப்படுறீங்க. ஆனால் அடிமட்ட சொந்தனாக இருக்கிற சைதை சாதிக்கு பெண்களை இழிவா பேசுனாங்களே, அவங்க மேலயே நீங்க நடவடிக்கை எடுக்கலையே, அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க எந்த நடவடிக்கையும் பிரியாணி கடை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரியாணி கடை தகர்க்கப்பட்ட பொழுது அந்த நடவடிக்கை மாதிரி தான் இப்பவும் நீங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. நீங்க வந்து அவங்கள இலாக்கா மாத்துறதுல கண்ணப்பனை என்ன சட்டையை கட்டி வேற சட்டையை போடுறதுல என்ன என்ன பிரயோஜனம்? அது ஒரு தண்டனையாது. சரி சரி சார். ஜிஜி சிவா சார், ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உங்க கட்சிக்காரரே அமைச்சர் வந்து கல்லால் அடிச்சிருக்காரு, எப்படி நீங்க பார்க்குறீங்க இதுக்கு? உங்களுடைய தரப்பு கருத்தா என்ன சொல்ல போறீங்க? நியாயம் என்ன இருக்குது இதுல? இது என்னுடைய பார்வையாக மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள், இது தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையாக பாருங்கள். எதிர்கட்சிகளுக்கு, எதிர்கட்சியோடு தோழமையோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இப்போது நிலவக்கூடிய பிரச்சனை எது என்று சொன்னால், இந்த அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல விட முடியவில்லை. ஏனென்றால் எந்த அமைச்சரும் எந்த ஊழலும் செய்யவில்லை. இவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இவர்கள் கிடைக்கவில்லை. இவர் கூர்ந்து கவனிக்கிறார்கள், ஆங்காங்கே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அன்போடும் பாசத்தோடும் ஒரு சிறிய ஒரு கோபத்தோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் ஒரு பூதாரமாக கிளப்புகிறார்கள். நீங்கள் உண்மையாக இந்த மக்களுக்கு குரல் கொடுப்பது உண்மை என்று சொன்னால், நீங்கள் முதலில் இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்த அமைச்சர் இந்த தவறை செய்திருக்கிறார், இந்த ஊழல் குற்றச்ச ஆளாகியிருக்கிறார், பதவி விலகி சொல்லி போர்க்கொடி எழுப்புங்கள், நாங்கள் வரவேற்கிறோம், நாங்களும் மதிப்பளிக்கிறோம். குற்றச்சாட்டுக்கு நாங்கள் ஆளாக முடியாது. ஏனென்றால் அனைவரும் படித்திருக்க தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது மிகப்பெரிய அளவில் கல்வியில் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சமாவது ஒரு திறமை இருக்கும், மறுக்க முடியாது யாரும். நீங்கள் ஒரு ஆதாரப்பூர்வ ஒரு குற்றச்சாட்டை வையுங்கள், இதே முதல்வருக்கு கோரிக்கை வையுங்கள், போர்க்குடி தூக்கணும், போராட்டம் செய்யுங்கள், ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே, நாங்கள் உங்களை ஒடுக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. எதிர்கட்சிகளுக்கு முழுமையாக நாங்கள் மதிப்பு அளிக்கிறோம். கரும்பு பிரச்சனையில் ஒரு கோரிக்கை வைத்தீர்கள், ஆனால் நாங்கள் கரும்பு கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. இருந்தாலும் நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் மதிப்பு அளித்தோமா இல்லையா? நிறைவடைந்து விட்டது. உங்களால் ஏன் ஒரு பத்திரிகை செய்தியில் ஒரு ஊடகத்தை பார்த்து இந்த குற்றச்சாட்டை இந்தாங்கள் என்று உங்களால் ஏன் சொல்ல முடியவில்லை? இருந்தால் தானே சொல்லி வரும், சட்டையில் இருந்தால் ஐபிஎல் வரும், ஊழல் செய்தால் தான் நீங்கள் அமைச்சர் மீது குற்றச்சாட்டை வைக்க முடியும். ஆகவே மதிப்புக்குரிய தமிழக முதல்வர், இந்த மரத்தூள் பப்பாளி விதை கொடுத்ததெல்லாம் இல்லைன்றீங்களா? பாருங்க சார், அந்த கான்ட்ராக்டர் சென்ற ஆட்சியின் தொடர்ச்சி தவறு செய்தது மீது அப்போதே நடவடிக்கை எடுத்து விட்டார். மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏதோ திட்டமிட்டு இந்த மக்களை வாட்டி வதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் என்று அந்த தோற்றத்தை கொண்டு வருவது எப்படி? ஒட்டு மொத்தமாக சொன்னால் இவர்களுக்கு பழி போடுவதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, எந்த முகாந்திரம் இல்லை. அப்போ பார்க்கிறார்கள், அமைச்சர் உட்கார்ந்தால் உட்கார்ந்து விட்டார், எழுந்தார் எழுந்து விட்டார், ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு ஒரு வயது மூப்பு காரணமாக கூட ஒரு வார்த்தை தவறாக பேசி விட்டார் என்று சொன்னால் திட்டமிட்ட பேசவில்லை. சார், இது ஃபர்ஸ்ட் முறை அல்ல, முதல் முறை அல்ல, இதுக்கு மட்டும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு கல் எடுத்து அடிக்கிறதுன்றத நீங்க எப்படி நியாயப்படுத்துறீங்க? அப்பாவி பொதுமக்கள் மீது கல் எடுத்து எறியவில்லை. யார் மேலே இருந்தாலுமே தவறுதானே சார்? ஒரு ஒரு தகப்பன் பிள்ளையை கண்டிப்பது போன்று ஒரு அமைச்சர் வருகிறேன், நீங்கள் இங்கே நாற்காலியை கொண்டு வர வெள்ளை என்று வாத்தியார் பையனை அடிச்சான்னு சொல்லிட்டு, வாத்தியார் பையனை அடிச்சாங்கனு சொல்லிட்டு கேஸ் குடுக்குறாங்க சார், அதுக்கு விசாரணை போகுது சார். ஆசிரியர் அப்பா கூட புள்ளை அடிச்சிர முடியாது, அப்பா அடிச்சிர முடியாது, அதுக்கே சட்டம் இருக்கு. அன்போடு கண்டிக்கக்கூடிய செயல் வேறு, பால்வளித்துறை அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் அன்போடு கண்டித்த ஒரு நிகழ்வை ஏதோ திட்டமிட்டு, நான் கேட்கிறேன், திமுக அந்த கடக்கோடி மதிப்புக்குரிய தொண்டருக்கும் அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களுக்கும் அதுக்கு என்ன ஒரு முன்பின் தகராறா? ஒரு அன்போடு கல்லெறிந்த அவர் அது மண்டையில் பட்டு அன்போடு உயிர் போயிருந்தால் அது யார் பழிய? அது சார், அது உங்களுடைய மிக பிரமாண்டமான ஒரு ஒரு கதைக்களம். அவரை ஒரு குழந்தை தூக்கி எழுது, அதாவது வேகமா குனிகிறார் அவர் நின்று குழந்தை எப்படி தத்தளிக்குமோ
அது போன்றுதான் எரிகிறார். அதை நன்றாக அந்த அந்த காணொலி பாருங்க. ஆனால் மதிப்பிற்கிற சகோதரர் வன்மத்தோடு எரிந்தார், வேகத்தோடு எரிந்தார், வீரியத்தோடு எரிந்தார். எங்கே எரிந்தார்? மக்கள் மீது அன்பும் அக்கறையும் இருந்தால் முதலமைச்சர் உட்பட யாராக இருந்தாலும் இந்த தவறை செய்திருக்கிறார்கள், இந்த குற்றச்சாட்டை நிறுவனம் செய்யுங்கள், இந்த ஊழல் பட்டியலை வெளியிடுங்கள், மக்கள் துரோக செயலை பட்டியலிடுங்கள். ஒரு சேர் வரலாங்கிறதுக்காக கல்லெடுத்து அடிக்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் அது நல்லதா? கேமரா இருக்கு, பாத்துட்டு இருக்காங்க, அவர் பேசுகிற ஆடியோலாம் அதில் பதிவாயிருக்கு. இது எப்படி பொது வெளியில் ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் எப்படி நடந்து கொள்வது? சரி, திமுக தலைமை கூப்பிட்டு அறிவுரை சொல்லும். அறிவுரை இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை விரட்டி அடித்தார். பொது வெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரையை பெறக்கூடிய நிலையில் தான் அமைச்சர்கள் இருக்கு. அப்போது நீங்கள் இந்த மக்களுக்கான குரலை ஒலிக்க மாட்டீர்கள். எதிர்கட்சிகள் இந்த மக்களுக்கான பாதையை அமைக்க மாட்டீர்கள். இந்த மக்களின் பக்கம் ஆதரவு நிற்க மாட்டீர்கள். ஆட்சியாளர் குறை சொல்லி நீங்கள் இந்த 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியில அமர்ந்து கொண்டு நீங்கள் தாமரை வீசுறீங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு சார். அமைச்சர்களே நடந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்லுதோ மாய் எங்க இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா கைப்பற்றப்படல, கஞ்சா கைப்பற்றப்படல, போதைப் பொருள் கைப்பற்றப்படல, எதுவுமே நடக்கல. தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. சாரி, ஆளுநர் எப்படி வாசித்தாரோ அது போல பாதுகாப்பா இருக்கிறாங்க. நான் கேட்பது, கஞ்சாவை இந்த தமிழ்நாடு காவல்துறை பிடித்து உங்களை போன்ற பத்திரிகை முன் வைத்து பிறகுதான் உங்களுக்கு தெரிகிறது. அப்ப அது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதான அர்த்தம். கோயம்புத்தூர் சிலிண்டர் இதே சார் நீங்க ஒப்புக்க மாட்டீங்க. கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடிச்சிருக்கு பாருங்க, சிலிண்டர் வெடிப்பு இல்ல குண்டு வெடிப்பு. இங்கு இந்த குழப்பத்திற்கு நாங்கள் என்னை ஒப்படைத்து விட்டோம். இந்த அரசியல் ஆதாயத்தை வைத்து பிழப்போதை நடத்த வேண்டும் சொல்லக்கூடிய அவர்களுக்கு தீனி போடாமல் நாங்கள் அதை நீங்கள் கேட்டது போன்று நாங்கள் ஒப்படைத்து இருக்கிற வழக்கினை வேற என்ன குற்றச்சாட்டு எங்கள் மீது வைக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களே, சென்ற ஆட்சியிலே எத்தனை உயிர்கள் பொதுமக்கள் செத்து மடிந்தார்கள்? இந்த ஆட்சியிலே ஒரு ஒரு நபரை காட்ட முடியுங்களால்? ஜி ஸ்கொயர், உங்களுடைய பிரச்சனை அரசார் ரெட் ஜெயண்ட், கனியாமூர் பள்ளி கலவரம் நிறைய இருக்கு. இதுதான் சார் பேசுறேன். கனியாமூர் பள்ளி அந்த கலவரம், மக்கள் போராட்டம் வெடித்த அந்த கலவரத்திலே ஒரு உயிர் கூட பலி போயிருந்தா? தூத்துக்குடி சம்பவம் போன்று அங்க கனியாமூர் பள்ளியில நடந்திருந்தால் நூத்து கணக்கான மக்கள் செத்து இருந்தால் ஆட்சி கலைப்புக்கு நீங்கள் மனு கொடுப்பீர்கள். அல்ல சட்டம் வர சார் வர இல்ல அந்த கலவரத்தை தடுத்துருக்கலாமே சார். இருங்க, அவசரப்படாதீங்க. அப்போ நீங்களோட நிலைப்பாடு என்ன? அங்க 10 ரூபாய் சாகணும், அதை வச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க கிளப்பணும், இந்த ஆட்சி மீது கரும்புள்ளி வைக்கணும். ஒருவரு கூட உயிர் சேதாரம் இன்றி நடவடிக்கை எடுத்த அரசு சார் தமிழ்நாடு அரசு. இப்போது அரசு ஒரு மாணவி இறந்ததால் தான் அந்த பிரச்சனையே வந்துச்சு. ஒரு உயிர் கூட சேதம் இல்லைன்றாரு. ஒரு மாணவி கருத்து சொல்லுங்க. இருங்க சார், உண்மை இல்ல கலவரமே இல்லாம பண்ணிருக்கலாமே. அது நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டு பல பேர் அங்கு கூடி அந்த கலவரம் வருது. அத உளவுத்துறையினுடைய சரியான பார்வையில் கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தால் அது சரி பண்ணிருக்கலாம். கலவரமே இல்லாமல் செய்திருக்கலாம். உளவுத்துறை சரியாக செயல்பட்டதோ இல்லையோ அதனை உள்ள வரல சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருங்க இருங்க மேடம், மேடம் தயசெய்து இருங்க. உங்களால் தூத்துக்குடி சம்பவம் போன்று இங்க நிகழுமா? இந்த ஆட்சி மீது பழி போட முடியும். நீங்கள் கண் வைத்து காத்து கொண்டிருந்தீர்கள். ஆனா தமிழ்நாட்டுடைய காவல்துறை, உளவுத்துறை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மனிதநேய பத்தி எதிர்கட்சி பேச முடியுமா சார்? முதல்வர் அவர்கள் அப்போது இருந்த இடம் எது? ஒரு தனியார் மருத்துவமனையில் இருந்தார். கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்டு அந்த நேரத்தில் கூட அந்த மக்களுக்கு ஆதரவாக எப்படி பேசினார், எப்படி அறிக்கை விட்டார்? ஒரு உயிர் போகாத அவ்வளவு பெரிய கலவரத்திலே கட்டுக்கோப்போடு பாதுகாப்பான முறையிலே யாரு உயிருக்கு சாதாரணம் இல்லாமல் காவல்துறை வைத்து நடவடிக்கை எடுத்து அதன் காரணமாக கைது செய்து சிறையில் அடித்தார்கள். இதை விட ஒரு அரசுக்கு வேற என்ன சார் சான்று வேணும்? உங்களுக்கு தேவை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. உடனே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? குற்றச்சாட்டு வைப்போம். இவ்வளவு பேசுற எதிர்கட்சியில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிவிட்டார், அமைச்சர் நேரு அவர்கள் பேசிவிட்டார், அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசிவிட்டார். இதை தான் நான் சொல்றேன் சார்.
அவர்கள் மீது உங்களால் 100 ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடிந்த உங்களுக்கு இந்த இரண்டாண்டு காலத்திலே ஒரு இரண்டு நிமிடம் அல்லது இரண்டு வார்த்தை உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த துறைகளை எடுத்து மக்கள் மத்தியிலே கைலிட்டோ அல்லது மக்கள் மத்தியிலே காட்டியோ பத்திரமணியிலே காட்டியோ உங்களால் நிறுவனம் செய்ய முடிந்ததா? ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிச்சயம் நீங்க சொன்னது நிறைவேறும் சார். சார் ஆதாரப்பூர்வமா அதற்கான தரவுகளை எடுத்து நிச்சயமா வழக்கு தொடர்வார்கள். இல்ல, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அது மக்கள் முடிவெடுப்பாரு. நான் கேட்பது இரண்டாண்டு காலத்திலே இந்த அமைச்சர் செய்த குற்றச்சாட்டை சொல்லுங்கள். இதே ஒரு மணி ஷோவை போட்டிருக்காங்க, அதுல சட்ட விதி மீறல் நடந்திருக்குன்னு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அறிக்கை கேட்டு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு சார். அறிக்கை கேட்டு இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அது புகார் தானே சார்? அது விமர்சனம் புகார் தானே? நான் கேட்பது ஊழல் என்பது வேறு. இந்த அமைச்சர் செய்த ஊழலை நீங்கள் சொல்லுங்கள். இதே மக்கள் மடி இதே மேடி பால் நான் பேசி இப்ப சம்பந்தப்பட்ட பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களே, பால் கொள்முதல் குறைஞ்சிருக்கு, பாலினுடைய உப பொருட்கள் அதாவது பாலை மதிப்பு கூட்டப்பட்டு தரக்கூடிய பொருட்களுடைய விற்பனை குறைஞ்சிருக்கு, நிறைய இருக்கு. வேற இடத்துல இருந்து பொருட்களை வாங்கி அது கெட்டு போய் வேஸ்டா போகுதுன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தீபாவளிக்கு கூட பல பொருட்கள் இனிப்பு கார வகைகள் விற்பனை செய்யப்பட்டது, அது பல பொருட்கள் பல டன் கணக்கில் வேஸ்டா போச்சு, வாங்கின பொருட்கள் வேஸ்டா போச்சுன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதே பால்வளத்துறை அமைச்சராக நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆழமாக சிந்தித்தால் மக்கள் பறிவு நன்றாக இருக்கும். நான் கேட்பது அவர்கள் அந்த துறையில் சரிவர ஒரு பாரிய பதிக்கவில்லை, இரு வர வர ஒரு மெத்தனை போக்கி கடைப்பிடிக்கிறார்கள் சொன்னால் ஏற்கிறேன். ஊழல் செய்தார்களா? பேசக்கூடிய சகோதரர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அது ஆளும் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளில் ஒரு ரூபாய்க்கு உங்களால் காரணித்த மக்கள் மத்தியிலே தெளிவாக உண்மையாக உணர்வாக உங்களால் காட்ட முடியுமா? நேரடியா கவர்னர் கிட்ட போய் மனுவே கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எங்க ஊரு சூப்பர்ன்ற பேனரு 300-600 ரூபாய் விற்கக்கூடிய பேனரை 8,000-9,000 ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்கீங்கன்னு அந்த பில்லையும் காமிச்சு கலெக்டர் அனுப்பின அந்த இன்வாய்ஸையும் காமிச்சு இ பில்ல வந்து பேமெண்ட் பண்ணதையும் காமிச்சு கொண்டு போய் இதில் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்டயே மனு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஊழல். அடுத்தது இப்போ நடந்தது இல்லை, சொல்லி முடிச்சிடறேன், சொல்லி முடிச்சிடறேன். அதே போல மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 1 கோடி பேருக்கு நாங்கள் மருத்துவம் கொடுத்துட்டோன்றீங்களே, அதனுடைய டேட்டா எங்க இன்றைக்கு டிஜிட்டலா இருக்குது? மொத்த டேட்டா அப்டேட் பண்ணியிருப்பீங்களே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் சரி, இந்த மக்களை தேடி மருத்துவம்ன்ற விதத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாகனத்திலையும் அந்த டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த பயன்பெற்றவருடைய லிஸ்ட்டை கொடுங்க, சில மாவட்டங்கள்லையாவது கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாக கேட்டிருக்காரு. ஒன்று, அதில் ஊழல் நடக்கலைன்னா அவர் மேலே அவதூறு வழக்கு போடுங்க, இல்லையா ஆதாரத்தை கொடுங்க. சரி ஜமீலா மேடம், இப்போ இதற்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்படுது. அது இப்படி இருந்தது, அந்த காட்சிகளை வர்ணித்தெல்லாம் இவர் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க ஏற்கிறீங்களா? அப்படிதான் நடந்ததா? எப்படி பார்க்குறீங்க நீங்க? கட்சிக்காரராக இருந்தாலும் நடந்த நிகழ்வு சரியானதா? இல்ல சகோதரர், இவ்வளவு நேரம் பேசினது வந்து ரொம்ப காமெடித்தனமா இருக்கு. இவர் இது எதையுமே நடக்காத மாதிரி நடக்கிற நம்ம சொன்ன குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு, நான் தான் ஒத்துக்கிறேன். சகோதரர், நடந்த கருத்து வேறுபாடு. இப்ப நான் பேசுறேன், இப்ப ஆதாரம் இருக்கு, இப்ப நான் பேசுறேன். நான் எதை சொன்னாலும் சொல்லுவேன். அதாவது அது குறிக்குது, அதாவது ஆதாரம் இருக்கா? குற்றச்சாட்டு இருந்தா நீங்க வந்து நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், கடந்த 1.5 வருடமா நம்ம பாத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து பெண்களை மதிக்க மாட்டீங்க, சமூக நீதி பேசுவீங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை மதிக்க மாட்டீங்க, நரிக்குறவர்களை மதிக்க மாட்டீங்க, விவசாயிகளை கண்டுக்க மாட்டீங்க, எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுவீங்க, அதை கேட்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு
அதை வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம கடந்து போயிட்டு அப்படியே மடை மாற்றி நாங்கள் ஊழல் செய்தமா சார் காமெடி பண்ணாதீங்க சார் திமுகனாவே ஊழல் தான் சார் எப்போ மேடம் பாத்தீங்க சக்காரியா கமிஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சார் சொன்னங்களா மேடம் யார் சொல்லல சார் சார் இருங்க சார் நான் பேசிறேன் நான் பேசிறேன் மேடம் கேமரா பாருங்க சார் திருப்பி உட்கார்ந்து சண்டை போட வேண்டியது வந்துரும் அறிவியல் பூர்வமாக ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி இது மாதிரி ஒரு கட்சியை வந்து இந்தியாவிலே இந்த மாசம் நடந்த பொங்கலை பத்தி பேசுவோம் சார் பொங்கலுக்கு கரும்பு வந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களா உண்மையாவே விவசாயி கைக்கு போய் கொடுத்தாங்க சார் அது 6 ரூபாயோ 12 ரூபாய் கொடுத்து கூட வாங்குற துப்பு இல்ல அந்த மீதி காசு எங்கங்க போச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மருந்து மாத்திரை கிடையாது பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க எந்த மருந்து கேட்டாலும் நீங்க வேணா நாளைக்கே போய் நீங்க வந்து இத டெஸ்ட் பண்ணுங்க நீங்க அரசு பெரிய பெரிய மருத்துவமனைகள் ஓமந்துரா இருக்கட்டும் உயிர்காக்கும் மருந்துகள் போதுமான அளவு ஸ்டாக்ல இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு இல்ல சார் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டா இங்க வந்து நாங்க வந்து இப்ப ப்ரோக்யூர் பண்ணல ஏன்னா அதுல கமிஷன் இத்தனை பர்சன்டேஜ் வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு உண்மையாவே கிடையாது மருந்து பற்றாக்குறை இது மருந்து பற்றாக்குறையா ஊழல் ஊழல் எப்படி சொல்வீங்க ஏன் சார் மருந்து மாத்திரை ஒழுங்கா வாங்கி வைக்கிறதுக்கு உங்களால முடியல அரசு அரசு மருத்துவமனை எதுக்கு வச்சிருக்கீங்க சாமானியப்பட்ட மக்களை கண்டுகொள்ளாத அரசு எதுக்கு இருக்க நான் கேள்வி கேட்கறேன் எந்த ஊழலுமே செய்யாத மாதிரி பேசுறாரு எதிர்கட்சிகள் வந்து இவங்க தலைவர் சொன்னாதான் அந்த மாதிரி கூட நம்ம செய்யல எதிர்கட்சிகள் என்ன அவியல் ஆசையும் என்று கேள்வி கேட்டாரு நாங்க அவியல் இல்ல அவியல் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அரசியல் தான் பண்ணுவோம் நீங்க நாங்க அரசியல் கூட பண்ணல இன்றைக்கு சாமானிய மக்களின் குரலாக மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கிறாரு 162000 கோடி நீங்க வந்து கடன் வாங்கி இருக்கிறீங்க சட்டமன்றத்துல 2 மணி நேரம் அவர் பேசுறாரு மக்களுக்காக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்க வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா 1000 ரூபாய் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா துரைமுருகன் சில்லற மாத்திட்டு இருக்கிறான்னு பேசுறாரு என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா நீங்க மக்களை பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சா அம்மாவுக்கு பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்கற கட்சி இது ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவர் பேசுறாரு என்னங்க வக்கரமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவ இவனு பேசுறீங்க தலையில கொட்டுறீங்க மேயர்னா ஒரு பெண்ணுனா பெண்ணை பெண்ணு மாதிரி மதிக்க மாட்டேங்கிறீங்க எவ்வளவு சீப்பா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தப்பு இல்ல நீங்க என்னமோ ஊழல் பேசுறீங்க எத்தனை ஊழல்ங்க உங்களுக்கு பட்டியல் கொடுக்கணும் குற்றச்சாட்டுகளும் சுமத்த முடியாத எதிர்கட்சிகள் இது போன்ற எதேச்சியான நிகழ்வுகளை ஒரு பாசத்தின் காரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பெரிதுபடுத்துகின்றன ஒரு பார்வையை முன்வைக்கிறார் ஜிஜி சிவா நீங்க எப்படி இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு நான் பட்டியல் போட்டேன் அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கிட்டேன்னு பதில் இல்லை எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிற அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுக்கும் பதில் இல்லை கடந்த 10 வருஷமாக ஆட்சி செய்த அதிமுக அமைச்சர்கள் 13 பேர் மேலே இவங்க ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி தொடர்ந்து வந்து நம்ம டிவிஎஸ்சி மூலமாக வந்து விஜிலன்ஸ் மூலமாக ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக ரைடு நடத்தி மறுபடியும் நடத்தி எஸ்பி வேலுமணிக்கு 4 தடவை ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு அத்தனை ரைடும் பண்ணி ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ எல்லாமே ஆதாரம் கேட்டோம்னா இப்போ என்னென்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு ட்ரெண்ட் என்னென்னா நாங்கள் ஊழல் செய்யலன்னு சொல்ல மாட்டாங்க ஆதாரம் இருக்குதான்னு கேட்பாங்க அதனால் இது வந்து மக்களின் பார்வைக்கு தான் நம்ம எடுத்து வைக்கணும் அதுதான் எதிர்கட்சியோட வேலை விமர்சகரோட வேலை இது போல ஊழல் நடக்குது இது போல வரம்பு மீறுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் இன்னொன்று என்னன்னா மக்களுக்கு நல்லொழுக்கத்தை எடுத்து காட்ட வேண்டியது தான் அமைச்சர்களோட கடமை இவர் வந்து அமைச்சர் அன்பா அடிக்கிறாரோ பாசத்தோடு அடிக்கிறாரோ ஆனால் அது தொண்டனுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தொண்டனும் நாளைக்கு இன்னொரு தொண்டன் மேலே பாசத்தோட கள்ளத்துக்கு அடிப்பான்ல நாளைக்கு இதுதான் நடக்கும் இன்றைக்கி தாம்பரத்தில் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு கார் தொழிற்சாலையில் அங்கே போய் மிரட்டி பேசுகிறாருல நம்ம தாம்பரம் ராஜா எம்எல்ஏ அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதை தான் நாங்கள் கேள்வோம் அதாவது உங்களுடைய நடவடிக்கைகளை தான் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதான் இப்போ நம்ம சகோதரி கூட சொன்னாங்க மேயர் பிரியாவை வந்து எந்த அளவுக்கு கேஎன்ஆர் எப்படி பேசினார் ஏம்மா நீ பேசுமா ஒருமையில் பேசுகிறது அதாவது அப்பா அம்மா மகள் தங்கை உறவெல்லாம் வீட்டுக்குள்ளே தான்
ஏன் உதயநிதியே மேடையில் என்ன பேசுகிறாரு, முதலமைச்சர் நமது தலைவர் அப்படின்னு தானே ஸ்டாலினை பேசுகிறாரு, எங்கள் அப்பா என்ன பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது உறவுகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான், வெளியே வரும்போது பொது வழியில் வந்து அவர்கள் பொது பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க. சென்னை நகரத்தின் மேயர், முதல் குடிமகள், அந்த மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் எல்லாரும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதுதானே பகுத்தறிவு சார் நீங்கள் சொல்கிறது, அந்த சுயமரியாதைன்றது அதுதானே. அப்புறம் எங்கே அங்கே அன்பு பாசம்லாம் வரும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கணும். இன்றைக்கு நிதி அமைச்சராக இருக்கிறவர் என்ன சொன்னார், வந்தவுடனே நாங்கள் என்ன டேட்டா போட்டிருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியில்ன்னு கேட்குறாரு. அதற்கு என்ன பதில்? அடுத்தது என்ன சொல்கிறாரு, மேடையில் வந்து இது போல் ஸ்லோகங்கள் வாக்குறுதிகள் சொல்கிறது எளிது, ஆனால் நடைமுறையில் நடத்துறது கஷ்டம்னார். இன்றைக்கு இருக்கிற அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் அந்த பழைய நீங்கள் பென்ஷன் திட்டத்தை கொடுப்பீங்கன்றதுக்காகத்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த பழைய பென்ஷன் திட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு நிதியமைச்சரை வச்சு சொல்ல வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் சீரியஸ் விஷயம் கிடையாதா? இதை நம்ம எடுத்துக்க வேண்டாமா? இன்றைக்கு சாவின் விளிம்பில் இருக்கிற முதியோர் ஒவ்வொருத்தரும் அனாதையாக இருக்கிறாங்க. 1000 ரூபா பென்ஷனை நீங்கள் வந்து முதியோர் உதவித்தொகை 1500 ஆக்குவேன் நீங்களே, வந்த முதல் கையெழுத்து அது போட்டிருக்கணுமா இல்லையா? அதில் எத்தனை பேர் இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு யார் பதில் சொல்லுது? இந்த நாட்டின் கல்விக்கு மாணவர்கள் தான் இந்த நாட்டின் வருங்கால தூண்கள். திமுக ஆட்சி வந்ததுக்கு காரணமே மாணவர் போராட்டம் தான். அந்த மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்கல்ல, அந்த ரத்து பண்ணிட்டீங்களா அந்த கல்வி கடனை? இன்றைக்கு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது, லட்சக்கணக்கான கடன் அந்த மாணவர்கள் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு சின்ன வீடுக்கு லீஸுக்கு லோன் வாங்கணும்னா கூட பேங்க்கில் வாங்க முடியல, உன் பிள்ளை பேரில் இருக்கிற லோனை கட்டுன்றாங்க. இதற்கு யார் பதில் சொல்வது? இதற்கெல்லாம் இந்த அமைச்சர்கள் பதில் சொல்லாமல் ஒரு நாற்காலி எடுத்துட்டுவா, 2 நாற்காலி எடுத்துட்டுவா, கள்ள தூக்கி அடிக்கிறது, இது என்ன சார் அரசாங்கம்? இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நீ வந்து மக்கள் நல திட்டங்களை கொண்டு வாங்க, உங்களை வரவேற்போம். வந்த உடனே சொன்னீங்க சாதாரண குடும்ப தலைவிக்கு கேஸுக்கு 100 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்க, உங்கள் கடமையை நிறைவேற்றினீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு ஊதியமும் கொடுக்கல, சம்பளமும் கொடுக்கல. அதே நேரத்தில் பொது போக்குவரத்து இருக்கிறது இல்லையா, வாகன போக்குவரத்து, டீசலுக்கு நீங்கள் 4 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, வந்து 20 மாதம் ஆயிடுச்சு, இன்றைக்கு வரைக்கும் குறைச்சிருக்கிறீங்களா? இதையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் ஊழல் பண்ணுவோமா? நாங்கள் என்ன அன்போடு தானே பேசணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார் இது? சார் இது நியாயமான கோரிக்கையா இல்லையா? ஏற்பட்ட மூர்த்தி சார், ஆட்சி 20 மாதம் நடந்திருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்கோம், எங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இல்லாதனால தான் இது போன்ற சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எங்களை விமர்சிக்கிறீங்க. எங்களுடைய அரசு இயந்திரம் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்ற பார்வைக்கு ஜிஜி சிவா சார், அரசு இயந்திரம் செயல்படுதான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம சாதாரண ஜனங்க தானே, நம்ம சயின்டிஸ்ட் இல்லை. ஏன்னா இவர்கள் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்பவர்கள். இது உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ கௌரவ விரிவியாளர்னு போட்டிருக்காங்க. இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு கல்லூரியில் 2 வேக்கண்ட்டுக்குன்னு வச்சுங்க, தருமபுரிலேருந்து அப்ளை பண்ணுறவனை எடுத்துன்னு போய் சென்னையில் போடுறது, அந்த பக்கம் எங்கன்னா போய் அந்த பக்கம் தாண்டி கடலூர் சிதம்பரம் அப்படி போடுறது, போஸ்டிங் போடுறது, போட்டுட்டு வேலை போட்டாச்சு. இப்போ அங்கேருந்து நான் இந்த வாங்குகிற சம்பளத்துக்கு நான் தருமபுரியிலேருந்து சிதம்பரம் போக முடியுமா? அப்போ அதுக்கு சரி என்ன நடக்கும்? அதுக்கு ஒன்று, இப்போ இதை வந்து அம்மா வேலை தான் போட்டாச்சே, நாங்கள் என்ன காசு வாங்கினா போட்டோம். அடுத்த ஸ்டெப்புன்னா இதுதான் சார் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்கிறவங்க. இவர் சொல்கிறாருல்ல, இப்போ 2 படம் ரிலீஸ் ஆச்சுல சார், இவங்களே கேட்பாங்களாம். அதாவது சிறப்பு காட்சியோ இல்லை கட் அவுட்டோ பாலாபிஷேகமோ செய்யக்கூடாதுன்னு வழக்கு இருக்குது, இதை பற்றி உங்களோட கருத்து உருவ சொல்லுங்கன்னு இவங்களே கலெக்டர்கிட்ட கேட்பாங்களாம். என்றைக்கு படம் ரிலீஸ் ஆக போதோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து இல்லை ஸ்பெஷல் ஷோ போட்டுக்கலான்னு சொல்லுவாங்களாம் கலெக்டருங்க. திரும்பவும் அது பிரச்சனை ஒன்று, இவங்களே கேட்பாங்களாம் எம்பா இது எப்படி இந்த எதனா முறைகேடுல நடந்திருக்கு, ஆர்டருக்கு முன்னாடியே தெரியப்பட்டிருச்சுங்களே, அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை சார். அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு மாலை வந்து ஆர்டர் போடுறாங்க. தென்காசி கலெக்டர் மட்டும் ஆர்டர் போடல, அவரை ரீச் பண்ண முடியல அவங்களால, தென்காசியில் மட்டும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, மித்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரிலீஸ் ஆகுது. அப்போ இது பிரச்சனைன்னு வந்த பிறகு இந்த படம் ரிலீஸில் ஏதாவது விதிமீறல் ஏதாவது நடந்திருக்கால் இவங்களே கேட்பாங்களாம். நாளைக்கு யாராவது கேட்டால், நாங்கள் முதல்ல ஆட்சியர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடக்குது இந்த மாதிரி போடலாமான்னு கேட்டோம், அவங்க வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இதில் வந்து முறைகேடு நடந்துன்னு சொன்னாங்க, எங்கள் கடமைங்க நாங்கள் வந்து இதில் முறைகேடு நடந்திருக்கான்னு கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் சார் விஞ்ஞான லைன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆமாம், சாதாரண மக்கள் தானே, நம்ம என்ன நினைப்போம், ஐயா வராரு போகிறாரு ஏதோ விடியல் தர போகிறாரு அப்படி இப்படின்வோம். 2 மாதம் கரண்ட் பில்லை நான் 1 மாதமாக வாங்கிறேன்னாரு, வாங்கிட்டார். இப்போது இந்த நாசர் விஷயத்துக்கு வரும் சார். இது நாசர் முத முறை அடிக்கலை,
ஏற்கனவே அந்த திருத்தணி எம்எல்ஏ ஒருத்தர் வந்து மீட்டிங்கில் அவரோட பிஏ சதீஷ் நினைக்கிறேன், அவர் பின்னாடி போகும்போது அந்த மைக் எதேச்சா பட்டு போயிடுச்சு, அதுக்கு ஒரு குத்து குத்தினார், இப்போ கல் அடித்தார். அதே மாதிரி இந்த பால் விலை உயர்வுக்கு என்னமோ பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இவங்க வந்து நாசர்ன்ற ஒரு ஆளை நம்ம வந்து குறிப்பிடலை, 19 இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ அண்ணன் கூட ஆர்எஸ் பாரதியை சொன்னார்ல சார், இன்றைக்கி கவர்னருக்கு மிரட்டல் விடுக்கிறார்ல, ஆர்எஸ் பாரதி வந்து இந்த எஸ்சிக்கள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜாக இருக்கோம் நாங்கள் போட்டு பிச்சர்ன போது அந்த வழக்கில் நான் ஒரு பெட்டிஷனர், கோர்ட்டில் நான் உள்ளே இருக்கிறேன், கோர்ட்டில் வந்து பம்மராரு, எனக்கு வயசு 70 ஆகி போச்சு, எங்கள் வீட்டில் டாக்டருங்க இருக்கிறாங்க, அவங்க கொரோனா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்கிறாங்க, நான் சிறைக்கு போனால் எனக்கு கொரோனா வந்தாலும் வந்துடும், நான் வயதில் முதிர்வேன் அப்படின்னு கோர்ட்டில் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு சார் வெளியில் வந்து மைக்கை பார்த்த உடனே, நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் திராவிட பாரம்பரியம், நாங்கள் எதையும் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இவங்க ஒன்றா சொல்லிக்கலாம், இன்றைக்கி சொல்கிறார்ல இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் எதுவுமே சொல்ல சார், இன்றைக்கி விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எவனும் அவன் கட்சி கொள்கையை பேசவே இல்லை, எல்லாரும் பேசுறது திமுக கொள்கையை தான். சரி சார், சரி சார், ஜிஜி சிவா சார், இது நடந்தது சரிதான்னு உண்மையிலேயே நீங்கள் அதற்கான அனுசரணையான ஒரு பதிலை தான் சொல்கிறீங்களா? அதாவது முதலில் ஒரு இரண்ட வரியில் இரண்டு பதிலை சொல்லி அண்ணன் மதிப்புக்குரிய ஏற்பட்டு மூர்த்தி அவர்களுக்காக, முதல் அவர் ரவுண்டில் பேசுகிற போது அவர் சொன்னார், ஏதோ அந்த பங்களாவில் கேட்டை திறந்து விட்டு வீதிக்கு வந்தால் எப்படி போகிறவர்களை எப்படி கடித்து வரும், அது போன்றதை இவர்கள் என்று சொன்னார். அது வார்த்தை மிகவும் கடினமான ஒரு வார்த்தை, தயவுக்கொண்டு இனி அது பயன்படுத்த வேண்டாம், அது தவறு. மற்றொன்று, மதிப்புக்குரிய அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் நீதிமன்றம் இது போன்றெல்லாம் பேசினார்கள் சொன்னார், அது சுத்தமாக அது போன்ற நிகழ்வாக நடக்காத ஒன்றை இவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சி இருக்கிறேன்னு பாருங்க, எதிர்க்கட்சிக்கு ஆதரவு பேசக்கூடிய சகோதரர் அதை அப்படித்தான் சொல்வார், அது அவருடைய இயல்பு. ஆகவே மீண்டும் பதிவிடுகிறேன், எந்த அமைச்சரோ வேண்டுமென்று திட்டமிட்டு எந்த செயலும் செய்யலை, உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய அந்த சிறு விஷயத்தை, அந்த உணர்ச்சி வசப்படுவதை அதிகமாக அடிக்கடி படாதீர்கள் அது அப்படின்றதாக இருக்கு. அது கட்சியினுடைய தலைமை, அரசினுடைய தலைமை நிச்சயமாக அப்போது அங்கங்கே அறிவுரை சொல்லிக் கொண்டுதான், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த அன்போடு வைக்கக்கூடிய வேண்டுகோள் இருக்கிறேன், இதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இதுதான் ஏதோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெட்டு குட்டிசோர் ஆக்கி விட்டது. முதல் முறையாக அண்ணன் கூட சொன்னாரு, மதிப்புக்குரிய மேயர் அவர்கள் பிரியாராஜன் அவர்கள் ஒரு பெண்மணி சகோதரி சொல்லுகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு மதிப்பே கொடுப்பதில்லை. இந்திய வரலாற்றில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களுக்கும் சொத்தில் பங்குரிமை கொடுக்க வேண்டும் மகத்தான ஒரு விஷயத்தை வெற்றி பெற செய்தவர் ஐயா கலைஞர் அவர்கள் இந்தியா முழுக்க. ஆனால் இதை எதிர்த்து யாரெல்லாம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் வரலாறு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த கட்சியை பார்த்து பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு கட்சி என்று சொன்னார், யார் ஏத்துப்பாங்க? ஒரு கேள்வி கேட்டா நாங்க அதை செஞ்சோம் என்ற மாதிரியான எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு பதிலா கொடுக்கறீங்க நீங்க சார். சென்னை மேல ஆண்களுக்கு நிகராக ஒரு வீர பெண்மணியாக அந்த நடந்த நிகழ்வு திமுகவிற்கோ அமைச்சர் அவர்களுக்கோ மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நிச்சயம் தமிழ்நாட்டிற்கான அழுக்கு அவப்பெயர் என்பதை மாற்ற முடியாததாக மாறிவிடும். நிச்சயம் முதலமைச்சர் இதை கூர்ந்து கவனித்து இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் அவர் எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி நேர்களே, இணைந்திருங்கள் நியூஸ் ஜேவுடன். நன்றி.